ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோர்ஸோடைய டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோடைய கமெண்டில் வந்த ரெக்வஸ்ட் தான். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்ஸோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய வீடியோவை ஒரு பார்த்துட்டு அதுக்கு கீழே வந்துட்டு கமெண்ட்டில் கேட்டிருந்த அதை தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்டல் லா. ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன, இதோடைய ஸ்கோப்பு, இது எல்லாத்தையுமே என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் அந்த வீடியோ நம்ம வந்துட்டு கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு என்விரான்மெண்டல் லா, ஸோ இது படிக்கிறதுக்கான அந்த டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கோப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய டைமென்ஷன்ஸ், இது எல்லாத்தையுமே என்ன செய்யப்போம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க இப்போ நம்ம அதுக்குள்ளே போகலாம். என்விரான்மெண்டல் லா அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு ஸ்பெஷலைசேஷன் இன் லா கோர்ஸில், லா கோர்ஸில் இருக்கக்கூடிய இது ஒரு ஸ்பெஷலைசேஷன். நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிவில் லா, கிரிமினல் லா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. அதில் ஒன்று தான் பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் லா. ஸோ இதோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ப்ரிசர்விங் த என்விரான்மெண்ட் அண்ட் தி பிளானட் எர்த்து. ஸோ இது ரெண்டையுமே எப்படி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிசர்வ் பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய என்னென்ன மாதிரியான லாஸ்லாம் இருக்குது, ஒரு ஒரு என்விரான்மெண்ட்டை பாதிக்கக்கூடிய செயல்கள்லாம் என்ன, ஒரு ஹியூமன் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், இவங்க வந்துட்டு எப்படி நம்ம எர்த்தை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுறாங்க, ஸோ அதுக்கு எதிரான லா, எந்த லாவை அஃபெக்ட் பண்ணி இல்லை லாவுக்கு எதிராக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க, ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த என்விரான்மெண்டல் லாவில் இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எதுக்கு பண்ணக்கூடாது, எது லா எது லாக்கு அப்பாற்பட்டது, இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சொல்லித்தராங்க. இந்த லாவை வச்சு எப்படி நம்ம வந்துட்டு என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணலாம், எர்த்தை ப்ரொடெக்ட் பண்ணலாம், நேச்சரை ப்ரொடெக்ட் பண்ணலாம், இது எல்லாத்தையுமே வந்துட்டு நமக்கு இதெல்லாம் சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்விரான்மெண்டல் லாக்கு வந்துட்டு நல்ல ஒரு டிமாண்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்குது, சரிங்களா. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, இட் ஆஃபர்ஸ் எக்ஸ்பர்டைஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி லாஸ் ரிலேட்டிங் டு தி என்விரான்மெண்ட் அண்ட் வேரியஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஈக்காலஜிக்கல் இஷ்யூஸ். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு என்விரான்மெண்ட்டை பாதிக்கக்கூடிய செயல்கள், ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் எப்படி என்விரான்மெண்ட்டை பாதிக்குது, ஒரு இர்ரெகுலர் ஆக்டிவிட்டி, இல்லீகல் ஆக்டிவிட்டி, இதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கிறது, இதுக்காக போராடுறது, இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் லாக்குள்ளே தான் என்ன செய்யுது வருது. ஸோ இந்த என்விரான்மெண்டல் லா இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல், டொமஸ்டிக், இன்டர்நேஷ்னல் என்விரான்மெண்டல் லா இப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. லோக்கல், அதுக்கப்புறம் வந்துட்டு டொமஸ்டிக், இன்டர்நேஷ்னல் என்விரான்மெண்டல் லா, இது எல்லாத்தையும் உள்ளடக்கினதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்விரான்மெண்டல் லா. ஸோ இதோடைய லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோர்ஸோடைய லெவல் அப்படிங்கிறது யூஜி கோர்ஸ் இருக்குது, பிஜி இருக்குது, அண்ட் தென் பிஹெச்டி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதோடைய மோடு எப்படி இந்த என்விரான்மெண்டல் லா கோர்ஸை வந்துட்டு படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன் மோடு இருக்குது, அதுக்கப்புறம் ஆன்லைன் மோடு இருக்குது, ஃபுல் டைம் இருக்குது, பார்ட் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் இது என்ன மாதிரியான டைப்பில் இந்த கோர்சஸ் வந்துட்டு இருக்குது, டிகிரி டைப் இருக்குது, டிப்ளமோ டைப் இருக்குது, அண்ட் தென் சர்டிஃபிகேட் கோர்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த கோர்ஸோடைய டியூரேஷன், இப்போ யூஜி படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரியில் யூஜி படிக்கிறோம் அப்படின்னா 3 to 5 இயர்ஸ் ஆகுது, அதுவே பிஜி படிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 to 2 இயர்ஸ் ஆகுது, அதுக்கப்புறம் பிஹெச்டி இது வந்துட்டு நம்ம இதை பொறுத்து. சர்டிஃபிகேட் கோர்சஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்தீங்கன்னா 6 மந்த் அப்படிங்கிறது டியூரேஷன். ஸோ இதோடய எலிஜிபிலிட்டி என்ன, ஒரு யூஜி கோர்ஸ் எல்எல்பியில் லா, என்விரான்மெண்டல் லா சேர்றதுக்கான அந்த எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு 12th ஃபினிஷ் பண்ணியிருக்கணும், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். ஸோ இதில் எடுக்கக்கூடிய மார்க் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 to 50% ஆஃப் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் யூஜியில் ஜாயின் பண்ணுறதுக்கு, என்விரான்மெண்டல் லா ஜாயின் பண்ணுறதுக்கு. இதுவே நீங்கள் பிஜியில் ஜாயின் பண்ணுறதுக்கு எல்எல்பி ஃபினிஷ் பண்ணியிருக்கணும், அந்த எல்எல்பியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 45 to 55% ஆஃப் மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கணும். சர்டிஃபிகேட் கோர்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது 10th ஃபினிஷ் பண்ணியிருந்தால் இல்லைன்னா 12th ஃபினிஷ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த டிப்ளமோ கோர்ஸ், சாரி இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அட்மிஷன், இந்த என்விரான்மெண்டல்லாம் வந்துட்டு எப்படி அட்மிஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ் பேஸ்டான அட்மிஷனும் மெரிட் பேஸ்டான அட்மிஷனும் பார்த்தீங்க அப்படின்னா நடக்குது. என்ட்ரன்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு தெரியும், கிளாட் எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு எக்ஸாம், அதுக்கப்புறம் வந்துட்டு லா ஸ்கூல் அட்மிஷன் டெஸ்ட் இந்தியாவில் நடத்தக்கூடியது, அதுக்கப்புறம் டெல்லி யூனிவர்சிட்டி எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யூஜி லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதுக்கப்புறம் பிஜி, பிஜி ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு எடுத்துக்கும்போது கிளாட் பிஜி, அப்புறம் ஏஐஎல்இடி அது பிஜி, அதுக்கப்புறம் எல்எஸ்ஏடி
பிஜி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துட்டு இருக்குது. இதை கிளியர் பண்ணிவிட்டு உள்ளே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அட்மிஷன் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சரி இந்த கோர்ஸ் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம், இது இந்த கோர்ஸ் வந்துட்டு நம்ம வெளியில் ஃபினிஷ் பண்ணிட்டோம், ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஆல் ஓவர் இந்தியாவில் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கணும். அந்த எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐபிஇ எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆல் இண்டியா பார் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லோக்கலில் நம்ம படிச்சுட்டு லோக்கலில் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஒர்க் பண்ணிடலாம். இல்லை ஆல் இண்டியா ஃபுல்லாக நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும், ஆல் இண்டியா ஃபுல்லாக இந்த லாயராக வந்துட்டு நான் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஏஐபிஇ எக்ஸாம் வந்துட்டு நம்ம கிளியர் பண்ணியிருக்கணும். என்விரான்மெண்டல் லா ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதை கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த என்விரான்மெண்டல் லா முடித்ததுக்கப்புறம் இதோடைய ஸ்கோப், இந்த என்விரான்மெண்டல் லா முடித்ததுக்கப்புறம் இதோடைய ஸ்கோப் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கோப் அப்படிங்கிறது இருக்குது. போத் ப்ரைவேட் செக்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு பப்ளிக் செக்டரில் ஒர்க் அப்படிங்கிறது இருக்குது. எங்கெங்க மாதிரியான இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டேட் அண்டு சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க ஆச்சுன்னா நேஷனல் க்ரீன் ட்ரிபியூனல், தேசிய பசுமை தீர்ப்பாயம் அப்படின்னு சொல்லுவாங்களே அங்கே, அதுக்கப்புறம் நிறைய என்ஜிஓஸ், அப்புறம் வந்துட்டு லா ஃபார்ம்ஸ், அப்புறம் கார்ப்பரேட் கம்பெனிஸ் இங்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் லா முடித்தவங்களுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஜாப் ப்ரொஃபைல் என்னென்ன மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா லீகல் அட்வைசர், லீகல் அசோசியேட்டு, லீகல் கன்சல்டன்ட், லீகல் அனலைஸ்டு, லீகல் கவுன்சில், லா ஆஃபீஸர், என்விரான்மெண்டல் அட்வொகேட்டு, ஜட்ஜு. ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங் போக வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் லாவில் கிடைக்கக்கூடிய கோர்சஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். என்ன மாதிரியான கோர்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்விரான்மெண்டல் லா வந்துட்டு டிப்ளமோ கோர்சஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. பிஜி டிப்ளமோ இன் என்விரான்மெண்டல் லா, பிஜி டிப்ளமோ இன் என்விரான்மெண்டல் லா பாலிசி அண்ட் மேனேஜ்மெண்ட், எல்எல்எம் இன் என்விரான்மெண்டல் லா, எல்எல்எம் இன் என்விரான்மெண்டல் லா எனர்ஜி அண்ட் கிளைமேட்டிக் சேஞ்சு, அதுக்கப்புறம் எல்எல்எம் இன் இன்டர்நேஷ்னல் என்விரான்மெண்டல் லா, அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் என்விரான்மெண்டல் லா, சர்டிஃபிகேட் இன் என்விரான்மெண்டல் லா, சர்டிஃபிகேட் இன் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்டு லா. ஸோ இவ்வளோ கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த என்விரான்மெண்டல் லாவில் வந்துட்டு இருக்குது. டிகிரி கோர்சஸ், டிப்ளமோ கோர்சஸ் வந்துட்டு, சர்டிஃபிகேட் கோர்சஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ மேலே சொன்ன டீட்டெயில்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு எல்எல்பியில் என்விரான்மெண்டல் லா ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ என்னென்ன மாதிரியான உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வேணும், என்னது எப்படி ப்ரொசீஜர், அதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா பார்த்தோம். ரெண்டாவது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் லாவில் இருக்கக்கூடிய டிப்ளமோ கோர்சஸ், அப்புறம் வந்துட்டு சர்டிஃபிகேட் கோர்சஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்தது. ஸோ இந்த தகவல்கள் கட்டாயமாக உங்களுக்கு வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களுக்கு வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு பார்க்குறதுக்காக லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் லைக் பண்ணிவிட்டு துணுக்கு முண்ட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் வந்துட்டு இருக்குது, ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருக்குது, இந்த சேனலை பற்றியான கருத்துக்கள் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அதை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதை கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் வந்துட்டு எந்த டவுட்னாலும் என்ன செய்யலாம் அப்படின்னா கேட்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில தகவல்களோட கட்டாயமாக வரேன். அது வரைக்கும் நன்றி.